Hi friends, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ரவை வச்சிட்டு ஒரு சாக்லேட் கேக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நோ ஓவன், நோ முட்டை, நோ பிளெண்டரும் தேவையில்லை. இதில நான் 1 கப் ரவை எடுத்துக்கேன், போட்டுக்கலாம். 1/2 கப் sugar போட்டுக்கலாம். 1/2 கப் நல்ல காய்ச்சின பால், ஆற வச்ச பால் எடுத்துக்கங்க. 1/2 கப் பால் ஊத்திக்கலாம். இப்ப நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்ல இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்துக்கலாம் தட்டு. 1/2 கப் வாசனை இல்லாத எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் கோல்ட் வின்னர் தான் ஊத்துறேன். 1/2 கப் ஊத்திக்கலாம். நல்லா mix பண்ணிக்கங்க. கண்டென்ஸ்டு மில்க் 1/4 கப் ஊத்திக்கலாம். இந்த மில்க் இல்லாதவங்க என்ன பண்ணலாம்னா ஒரு 2 முட்டை அடிச்சு ஊத்திக்கங்க. முட்டை இல்லாதவங்க ஒரு 1/2 கப் தயிர் ஊத்திக்கங்க. நல்லா mix பண்ணிக்கலாம். இப்ப நான் 1/4 கப் மாவு அளந்து எடுத்து வச்சிருக்கேன். 1/4 கப் மாவு மைதா மாவு போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா mix பண்ணிக்கலாம். கோகோ பவுடர் 1/4 கப் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் ஊத்திக்கலாம். அதுவும் நல்லா mix பண்ணிக்கலாம் 1-2 நிமிஷம். எல்லாம் mix பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நாம கேக் மோட்ல ஊத்திக்கலாம். நான் 1 கேக் மோட் எடுத்துக்கேன். கொஞ்சமா ghee அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கேக் மோட் இல்லனா 1 கிண்ணம் கூட எடுத்துக்கலாம். நல்ல அடிகனமான 1 கிண்ணம் எடுத்துக்கங்க. அதுல ஊத்திக்கலாம் மாவை. மாவு ஊத்திக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டி கொடுங்க. பாதாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்க இப்படி தூவிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தவா எடுத்துக்கங்க. நான் 1-5 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நாம இந்த கேக் இதை உள்ள வச்சிடலாம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். 30-40 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒட்டவே இல்லை. அப்போ வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா எடுங்க. கேக் நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.